வணக்கம். பொதிகையின் தேர்தல் செய்திகளுக்காக சுதாகுமரன். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் இதுவரை 218 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரம் தெரியவந்துள்ளது. இதன்படி திமுக கூட்டணி 124 இடங்களிலும் அஇஅதிமுக 93 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. மக்கள் நீதி மய்யம் ஒரு இடத்தில் முன்னிலை வகிக்கிறது. முதலமைச்சரும் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி தாம் போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். 7வது சுற்று முடிவில் அவருக்கு 40,834 வாக்குகள் கிடைத்துள்ளன. திமுக வேட்பாளரை விட அவர் 26,009 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் உள்ளார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் திமுக வேட்பாளர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் உள்ளார். சென்னை ஆயிரவிளக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் எழிலன் தமக்கு அடுத்தபடியாக வரும் பிஜேபி வேட்பாளர் குஷ்புவை விட 1,900 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை வகிக்கிறார். வெள்ளிவாக்கம் தொகுதியில் திமுக வேட்பாளர் அறிவழகன் 1,776 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். அண்ணாநகர் தொகுதியில் திமுக வேட்பாளர் எம் கே மோகன் 1,258 வாக்குகளுடன் முன்னிலை பெற்றுள்ளார். துறைமுகம் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் செல்வம் முன்னிலையில் உள்ளார். காட்பாடி தொகுதியில் முன்னாள் அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் தொடர்ந்து பின்தங்கியுள்ளார். முன்னாள் சட்டமன்ற தலைவரும் அம்பாசமுத்திரம் தொகுதி திமுக வேட்பாளருமான ஆவுடையப்பன் பின்தங்கியுள்ளார். வேதாரண்யம் தொகுதியில் தொடர்ந்து பின்தங்கியிருந்த முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் தற்போது 354 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலையில் உள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் ராஜேந்திரன் 30,543 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். இம்மாவட்டத்தில் பொன்னேரி தவிர மற்ற தொகுதிகளில் திமுக தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் 4வது சுற்று முடிவில் பிஜேபி வேட்பாளரான அக்கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் திமுக வேட்பாளர் கயல்விழியை விட 15,156 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். திருப்பத்தூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சரும் திமுக வேட்பாளருமான பெரிய கருப்பன் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் 4ஆம் சுற்று முடிவில் அஇஅதிமுக வேட்பாளர் கே பி அன்பழகன் 16,871 வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கிறார். திமுக வேட்பாளர் பி கே முருகன் 14,086 வாக்குகள் பெற்றுள்ளார். தஞ்சாவூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் 4ஆம் சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவில் திமுக வேட்பாளர் நீலமேகம் 14,703 வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கிறார். ஒரத்தநாடு தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் ஆர் வைத்தியலிங்கம் 4,255 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். திருவையாறு தொகுதியில் திமுக வேட்பாளர் துரை சந்திரசேகர் 14,553 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். சேலம் மேட்டூர் தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சதாசிவம் 4ஆம் சுற்று முடிவில் 15,205 வாக்குகளுடன் முன்னிலை பெற்றுள்ளார். ஈரோடு மேற்கு தொகுதியில் திமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான முத்துசாமி 21,505 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் மொடக்குறிச்சி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் சுப்புலட்சுமி ஜெகதீசன் 12,875 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் 6வது சுற்று முடிவில் 5,000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானியில் அஇஅதிமுக வேட்பாளர் கே சி கருப்பணன் 2,782 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை வகிக்கிறார். நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் 5வது சுற்று முடிவில் அஇஅதிமுக வேட்பாளர் பி தங்கமணி 5,696 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை வகிக்கிறார். மதுரை மத்திய தொகுதி சட்டப்பேரவைக்கு 4வது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் பழனிவேல் ராஜன் 2,565 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசன் 1,085 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை வகிக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் பெரியசாமி 3,832 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலையில் உள்ளார்.
நிலக்கோட்டை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் தேன்மொழி 1347 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலையில் உள்ளார். வேடச்சந்தூரில் அஇஅதிமுக வேட்பாளர் பரமசிவம் திமுக வேட்பாளர் காந்திராஜனை விட 168 வாக்குகள் கூடுதலாக பெற்றுள்ளார். பழனி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் செந்தில்குமார் அஇஅதிமுக வேட்பாளர் ரவி மனோகரனை காட்டிலும் 492 வாக்குகள் கூடுதலாக பெற்றுள்ளார். ஒட்டன்சத்திரம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் நடராஜ் 1666 வாக்குகள் அதிகமாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். நத்தம் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் விஸ்வநாதன் திமுக வேட்பாளர் ஆண்டி அம்பலத்தை காட்டிலும் 799 வாக்குகள் கூடுதலாக பெற்றுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை சட்டப்பேரவை தொகுதிக்கான 11வது சுற்று முடிவில் காங்கிரஸ் வேட்பாளர் கரு மாணிக்கம் முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக வேட்பாளர் ஆணி முத்துவை விட 4102 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளார். ராமநாதபுரம் சட்டப்பேரவை தொகுதி வாக்கு எண்ணிக்கையில் 5வது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா 19778 வாக்குகளுடன் முன்னிலையில் உள்ளார். பிஜேபி வேட்பாளரை விட 11619 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். முதுகுளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் முன்னிலை பெற்றுள்ளார். முன்னாள் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் 2710 வாக்கு வித்தியாசத்தில் பின்னடைவடைந்துள்ளார். பரமக்குடி தொகுதிக்கான 8வது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் முன்னிலை பெற்றுள்ளார். அஇஅதிமுக வேட்பாளரை விட 4429 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை வகிக்கிறார். சேலம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வாக்கு எண்ணிக்கை குறித்து எமது செய்தியாளர் விஜயகுமார் தரும் தகவல்களை கேட்டறியலாம். வணக்கம். வணக்கம் விஜயகுமார், தற்போதைய கள நிலவரம் குறித்து சொல்லுங்க. வணக்கம் சுதா. இப்போ சேலம் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா 11 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கு. இதுல 9 தொகுதிகளில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியான பாட்டல் முக்கிய கட்சி முன்னிலை வைத்து வருது. 2 தொகுதியில திமுக வேட்பாளர்கள் முன்னிலை வகித்து வராங்க. குறிப்பா நம்ம பார்த்தோம்னா எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதியில முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 8ஆம் சுற்று முடிவில் 45721 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அவர் எதிர்த்து திமுக சார்பில் போட்டியிட்ட சம்பத்குமார் 16534 வாக்குகள் பெற்றிருக்காரு. இதுல முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 29187 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை வைத்து வராரு. சுதா. நன்றி விஜயகுமார். சென்னை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வாக்கு எண்ணிக்கை குறித்து எமது செய்தியாளர் பிரியங்கா தரும் தகவல்களை கேட்டறியலாம். பிரியங்கா, தற்போதைய முன்னணி நிலவரம் குறித்து சொல்லுங்க. இப்ப சென்னையை பொறுத்தவரைக்கும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டி டிஎம்கே ஏடிஎம்கே நடுவுல இந்த எலெக்ஷனே பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர டஃப் காம்படிஷனா போயிட்டு இருக்குது. நோபடி இஸ் இன்னும் வந்து ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன். ஆனா ஆஸ் யூ சி டிஎம்கே இஸ் ஹெட்ஜிங் டுவர்ட்ஸ் த விக்டரி. நீங்க பாத்தீங்கன்னா ஓவரால் தமிழ்நாடுல வேற சென்னை சென்ஸ் அண்ட் சென்னையை பொறுத்தவரை மட்டும் வந்து ஆல்மோஸ்ட் ஆல் த இடத்துல ஆல்மோஸ்ட் மேஜர் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸில டிஎம்கே வந்து முன்னிலையில இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா துரைமுகம் அந்த கான்ஸ்டியூன்சில பாத்தீங்கன்னா வினோஜ் பி செல்வம் பிஜேபி கேண்டிடேட் ஏஐஏடிஎம்கே அலையன்ஸ் கேண்டிடேட் வந்து முன்னிலையில இருக்காரு. பாக்கி ஆல்மோஸ்ட் எல்லா கான்ஸ்டியூன்சி சென்னையை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஒரு எட்ஜ்ல கொஞ்சம் முன்னிலையில தான் இருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா எட்ஜிங் டிஎம்கே ரொம்ப டஃப் காம்படிஷன் போயிட்டு இருக்குது. பட் ஸ்லைட்லி தே ஆர் எட்ஜிங் டிஎம்கே இஸ் எட்ஜிங் டுவர்ட்ஸ் த விக்டரி. சுதா. நன்றி பிரியங்கா. கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் விஜயவசந்த் முன்னிலை பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிடும் பிஜேபி வேட்பாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணன் பின்தங்கியுள்ளார். விஜயவசந்த் 24212 வாக்குகளும் பொன் ராதாகிருஷ்ணன் 13452 வாக்குகளும் பெற்றுள்ளனர். தபால் வாக்குகளை என்னென்ன காரணங்களுக்காக நிராகரிக்கலாம், தள்ளுபடி செய்யலாம் என்பது பற்றி தேர்தல் ஆணையம் 10 காரணங்களை கூறியுள்ளது. 13C படிவு உரைக்குள் 13A படிவத்தில் உறுதிமொழி இல்லாமல் இருந்தால் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
உறுதிமொழி வாக்காளரால் முறைப்படி கையொப்பம் இடப்படாமல் இருத்தல் அல்லது சான்றொப்பம் இட அதிகாரமுடைய அலுவலரால் முறைப்படி சான்றொப்பம் இடப்படாமல் இருத்தல் அல்லது பிற வகையில் பெரிதும் குறைபாடாக இருத்தல் கண்டறியப்பட்டால் நிராகரிக்கலாம். உறுதிமொழியின் மீது காணப்படும் வாக்குச்சீட்டின் தொடர் எண் படிவம் 13B உள் அறையில் மேலொப்பம் இடப்பட்ட தொடர் எண்ணிலிருந்து வேறுபட்டிருத்தல் தெரியவந்தால் நிராகரிக்கலாம். யாதொரு வாக்கும் அதில் பதிவு செய்யப்படாமல் இருந்தால் அது செல்லாது. ஒன்றுக்கு மேற்பட்ட வேட்பாளருக்கு வாக்களிக்கப்பட்டிருப்பின் அது செல்லாது. போலியான வாக்குச்சீட்டாக இருக்குமாயின் அது செல்லாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குச்சீட்டு உண்மையானது என்பதை நிரூபிக்க இயலாத வகையில் அது சேதமடைந்திருந்தால் அல்லது சிதைக்கப்பட்டிருந்தால் அது நிராகரிக்கப்படும். தேர்தல் நடத்தும் அலுவலரால் வாக்காளருக்கு அனுப்பப்பட்ட உரையுடன் அது திருப்பி அனுப்பப்படவில்லை எனில் நிராகரிக்கப்படும். எந்த வேட்பாளருக்கு வாக்களிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து சந்தேகத்திற்கிடமான வகையில் வாக்குச்சீட்டில் உள்ள குறி இருக்குமாயின் அது செல்லாது என்றும் அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்களிப்பவரை இன்னார் என்று அடையாளம் காட்டும் வகையில் அடையாள குறியீடு அல்லது சொற்றொடர் எவையும் எழுதப்பட்டிருப்பின் அத்தகைய வாக்குச்சீட்டுகள் நிராகரிக்கப்படும் என்றும் ஆணையம் அறிவித்துள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வாக்கு எண்ணிக்கை குறித்து எமது செய்தியாளர் ராம்குமார் தரும் தகவல்களை கேட்டறியலாம். சார், அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் ஜெயங்கொண்டம் என இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் அனைத்தும் நீலப்பழுவூர் அருகே உள்ள அரசு பால் பேச்சு கல்லூரியில் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. இதில் வந்து அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் இதுவரை 4 அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி. திமுக கூட்டணியில் தொடர்ந்து பேசுகிறார். அதிமுக சார்பில் போட்டியிடும் சின்னப்பா, அதிமுக சார்பில் போட்டியிடும் தாமரை ராஜேந்திரனை விட 1434 வாக்குகள் முன்னிலையில் உள்ளார். அதே போல் ஜெயகண்ணம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கண்ணன் அதிமுக கூட்டணியில் பாமக சார்பில் போட்டியிடும் பாலுவை விட 1669 வாக்குகள் முன்னிலையில் உள்ளன. தற்போது 5வது சுற்று வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்று வருகிறது. மேலும் மற்றொரு புறத்தில் தபால் வாக்குகள் எல்லோரும் தபால் வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றன. அது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக முடிவு அறிவிக்கப்படவில்லை. மேலும் அனைத்து பகுதிகளிலும் நன்றி ராம்குமார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 6 மையங்களில் நடைபெற்று வருகிறது. அங்கு என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி, அஇஅதிமுக கூட்டணி 8 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ், திமுக கூட்டணி 3 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. சுயேட்சை 1 தொகுதியில் முன்னிலை பெற்றுள்ளது. கேரளாவில் இடதுசாரி கூட்டணி 88 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. இதுவரை கிடைத்த தகவலின்படி இடதுசாரி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 55 இடங்களிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 15 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 46 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. இக்கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி 25 தொகுதிகளிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 15 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளது. தனித்து போட்டியிட்ட பிஜேபி 4 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. முதலமைச்சர் பினராயி விஜயன் தர்மடம் தொகுதியில் 25,000 அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். முன்னாள் முதலமைச்சர் உம்மன்சாண்டி புதுப்பள்ளி தொகுதியில் 25,000 அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். மட்டனூர் தொகுதியில் சுகாதாரத்துறை அமைச்சர் கே.பி. சைலஜாவும் முன்னிலையில் உள்ளார். ஹரிப்பாடு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ரமேஷ் சென்னிதாலா முன்னிலையில் உள்ளார். அங்கு மீண்டும் கம்யூனிஸ்ட் கூட்டணி ஆட்சியை தக்கவைக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வாக்கு எண்ணிக்கை குறித்து எமது செய்தியாளர் ராஜா தரும் தகவல்களை கேட்டறியலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் விறுவிறுப்பாக எண்ணப்பட்டு வருகிறது. தற்பொழுது முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளதில் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி 6 சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிக்கப்பட்டு முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் அதிமுக வேட்பாளர் அசோக்குமார், திமுக வேட்பாளர் செங்குட்டோவன் அவர்களுக்காக விட 4,949 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலையில் இருக்கிறார். பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் 6 சுற்று வாக்குகள் முடிக்கப்பட்டுள்ளது. அதில் திமுக வேட்பாளர் மதியழகன் 5,343 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலையில் இருக்கிறார். ஊத்தங்கரை தனி தொகுதியில் 6 சுற்றுகள் முடிக்கப்பட்டுள்ளது. அதில் அதிமுக வேட்பாளர் தமிழ்செல்வம், காங்கிரஸ் வேட்பாளர் ஆறுமுகம் அவர்களுக்காக விட
6801 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலையில் உள்ளார். வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கே பி முனுசாமி 1830 வாக்குகள் கூடுதலாக பெற்று 6 சுற்று முடிவில் முன்னிலையில் இருக்கிறார். ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் 9 சுற்று வாக்குகள் முடிக்கப்பட்டுள்ளது. அதில் திமுக வேட்பாளர் பிரகாஷ் அதிமுக வேட்பாளரை விட 1294 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலையில் இருக்கிறார். தளி சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நாகேஷ்குமாரை விட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் ராமச்சந்திரன் 6 சுற்று வாக்குகளின் முடிவின்படி 12231 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலையில் இருக்கிறார். தொடர்ந்து வாக்குகள் எண்ணும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜா. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.